வணக்கம். இன்னைக்கு ஃபிளாக்ஸீடு எப்படி சாப்பிடணும், அதோட நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது இதுதான் வந்து ஃபிளாக்ஸீட். ஃபிளாக்ஸீட் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வெளிநாட்டு விதெல்லாம் கிடையாதுங்க, நம்ம ஊர்ல விளையிறது தான். இது வந்து இது பாக்குறதுக்கு இந்த பூசணி விதை, வெள்ளரி விதை, அது மாதிரி விதை தான் இதுவும். ஸோ இதை எப்படி சாப்பிட்டா இதில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இதை சாப்பிட்றதுனால உடல் எடை குறையும், முடி நல்லா வளரும், இந்த மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும். ஸோ இதெல்லாம் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக இதை இந்த ஃபிளாக்ஸீட் வந்து அப்படியே சாப்பிட்டோம்னா செரிமான பிரச்சனைகள் வருங்க. அதனால் எப்பயுமே ஃபிளாக்ஸீட் வந்து சில பேர் இதை வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க, பட் ஆனால் அதிகமாக சாப்பிடும்போது அவங்களுக்கும் இந்த செரிமான பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கலாம், நார்மலாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பொடியை வந்து காலையில் தினமும் நீங்கள் வந்து சுடு தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிறது தெரியும். அது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது சுடு தண்ணியில் இதில் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகிறது தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சாலட், ஏதாவது ஃப்ரூட்ஸில் சாலட்டோ இல்லை வெஜிடபிள்ஸில் சாலட் ஏதாவது பண்ணிங்கன்னா அது கூடவே இதை போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சாதாரண சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட, இல்லை தோசை இட்லி, ஸோ அதில் கூட தொட்டு சாப்பிட்லாம். பட் அதிகமாக சாப்பிட வேணாம், 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது நல்லது. இதை வந்து அப்படியே சாப்பிட்டோன்னா இந்த ஃபிளாக்ஸீடை வந்து அப்படியே சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும். ஸோ அதனால் இதை பொடி பண்ணி தான் சாப்பிட்ணும். இதில் மெயினாக வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் இதை கரெக்டாக சாப்பிட்டோன்னா பசி எடுக்காமல் பார்த்துக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது உடல் எடையை குறைக்கிறது இல்லாமல் முடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து சரி பண்ணும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள கார்போஹைட்ரேட் மாவு சத்து அதிகமாக இருக்குது. இதில் உள்ள இது வந்து என்ன பண்ணுன்னா கலோரியோட அளவை வந்து குறைவாக வச்சுக்கும். இதனால் நார்ச்சத்தோட அளவு அதிகமாக இருக்கும். ஆளி விதையில் 20% வந்து புரத சத்து இருக்கிறதுனால இது எளிதில் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதோட இந்த சைவம் சாப்பிட்றவங்களுக்கு உடலுக்கு புரத சத்து அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஆளி விதை தான் ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அதனால் நீங்கள் நார்மலாக உடல் எடை குறைக்கலனாலும் நார்மலாக இருக்கிறவங்க கூட ஆளி விதையை சாப்பிட்லாம். இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால இது பசியை கட்டிப்படுத்தி நமக்கு அதிகமாக சாப்பிட விடாமல் தடுக்கும். அதே மாதிரி ஹார்மோன் குறைபாடு இருக்கிற பெண்களுக்கு கூட ஏற்படுற இந்த ஹை பிபி, முடி கொட்டுற பிரச்சனை, இவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு சிறந்த மருந்துங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முடி உதறது கம்மியாகும், முடி வளர்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி இந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் கோளாறுகளை சரி செய்யவும் இந்த ஆளி விதையை சாப்பிட்லாம். அதுபோக இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி, தலைவலி, இந்த பதற்றம் இதெல்லாம் வந்து ஏற்படுறதை இது சாப்பிட்றதுனால கட்டுப்படுத்தும். அதோட பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் இதை வந்து சாப்பிட்லாம். மேலும் இந்த ஆளி விதை எண்ணெய் இருக்கு, இந்த ஆளி விதையால் தயாரிக்கப்பட்ட இந்த எண்ணெய் வந்து மாத்திரையாக இன்னைக்கு வந்து நிறைய கடையில் பார்த்துட்டு இருக்கலாம். அந்த எண்ணெயை வந்து சாலட்டில் சேர்த்துக்கலாமே தவிர சமைக்கும் போது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதோட இதை வந்து பவுடராகவும் கடையில் விற்கிறாங்க, ப்ளஸ் இதை ஆலிவ் ஃபிளாக்ஸீட் ஆயில் கூட விற்கிறாங்க. அதை வந்து நீங்கள் சமையலில் சேர்த்துக்கூடாது. பொதுவாக நீங்கள் ஏதாவது சாலட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுவே ஆலிவித மாத்திரை கூட இருக்குதுங்க, அதை வந்து ஆலிவிதை மாத்திரையை 1 நாளைக்கு 1 முறை தான் சாப்பிட்ணும். அதிகமாக எடுத்துட்டோன்னா செரிமான கோளாறுகள் வேறு ஏதாவது பிரச்சனை வரும். அதே மாதிரி ஆலிவித சாப்பிட்றம்போது நீங்கள் நார்மலாக 1 லிட்டர் குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி குடிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும். அது இதில் பொதுவாக நார் சத்து நிறைந்த உணவுகளை நம்ம வந்து ஒரே அடியாக உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இதை சாப்பிட்டு வரும்பொழுது அதிக அளவில் நீர், அதாவது தண்ணி குடிக்கலைன்னா உங்களுக்கு இந்த மலச்சிக்கல்,
வாயு பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். பொதுவாக கர்ப்ப காலத்தில் இதை சாப்பிடலாமா அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் ஆரம்ப கட்டத்தில் இதை சாப்பிட்றத தவிர்த்துடணும். ஏன்னா இது இனப்பெருக்க அமைப்போட வளர்ச்சியை வந்து பாதிச்சிடும். அதனால் ஃபர்ஸ்ட் ட்ரிம்ஸ்டரில் நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது. அதுபோக இந்த சப்பாத்தி மாவு தோசை மாவுலெல்லாம் இந்த ஆளிவித பொடியை நீங்கள் சேர்த்து தோசை செய்யலாம், இல்லை சப்பாத்தி செய்யலாம். அதே மாதிரி இந்த மில்க் ஷேக்கு, இந்த ரைத்தா, ஓட்ஸு, சாலட்டு, மோர் குழம்பு, இதிலெல்லாம் நீங்கள் ஒரு டீஸ்பூன் ஆளிவிதைய பொடியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்லாம் பார்க்கணுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.